ஸோ ஹாய், திஸ் இஸ் மோனிஷா. வெல்கம் பேக் டு மை சேனல் சாஷா சாட்ஸ். இன்றைக்கி நீங்கள் என்னோட சிம்பிளான ஒரு ஆஃப்டர்நூன் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ லன்ச்க்கு வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதுக்கு வந்து மசாலாலாம் ரெடி பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்ரேஷன் வேலைலாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னா இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஆஃப்டர்நூனுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ரசம் சாதம் வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சிம்பிளான லன்ச் மெனுவோட கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து மசாலா அரைக்கணும். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பெப்பரை தீந்துருச்சு. ஸோ அதுக்காக ஒரு கால் கப் அளவுக்கு பெப்பரை நான் வந்து நல்லா வெறும் வடைச்சட்டியில் வறுத்துட்டு அதுக்கப்புறமா கிரைண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். பெப்பர் பவுடர் தீந்ததுனால எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்ச் வந்து அரைச்சி வச்சுப்பேன். ஸோ நமக்கு சடனாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படும். இப்போது பெப்பர் அரைச்ச அதே ஜாரில் வந்து நான் வந்து மீனுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறேன். மசாலா வந்து இன்ஸ்டண்ட்டாக இது சிம்பிளாக வீட்டிலே ரெடி பண்ணுற மசாலா, ரொம்ப பெருசாக எதுவும்லாம் நீங்கள் சேர்க்க தேவையில்லை. வெறும் மிளகாய்த்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன், உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃபிஷ்ஷில் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிட வேண்டிதான். இன்றைக்கி வந்து வாங்கியிருக்கிறது பார்த்திங்கன்னா கெண்ட மீன். கெண்ட மீன் நல்லா வந்து நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் என்ன ட்ராபேக்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு உள்ளே வந்து ஒரு பிளாக் கலரில் ஒன்று இருக்கும் கழுத்து பகுதியில். அதை வந்து கரெக்டாக கட் பண்ணல அப்படின்னா மீன் ஃபுல்லாகவே வந்து கசப்புத்தன்மை எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் கெண்ட மீன் வாங்கினீங்கன்னா அதை கரெக்டாக வந்து கட் பண்ண சொல்லி வாங்கிக்கோங்க. நல்லா மசாலா தடவி மீன்லாம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து குறைஞ்சது ஒரு மணி நேரம் நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து வெயிலில் கூட வைக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து ஒரு 1 ஹவர் போல் வச்சுருங்க. உங்களுக்கு நல்லா மேரினேட் ஆகி வந்துடும். ஸோ அதுக்கடையிலே வந்து நான் லன்ச்சுக்கு சாதமும் வந்து வடித்து ரெடி பண்ணியாச்சு. அண்ட் இன்னொரு சைடு அடுப்பில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து நெக்ஸ்ட் பேட்ச் காய்ச்சிட்ருக்கேன். ஸோ ஆர்டர்ஸ் வந்து நிறையா வந்துட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்து இந்த எண்ணெய் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா வந்து ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 100% ஹெர்பல் ஆயில், ஹோம்மேட் ஆயில். நான் வந்து இது ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன், இது எப்படி டீட்டெயில்டாக நான் வந்து வீட்டிலேயே பண்ணுறேன் அப்படின்றது போட்டிருக்கேன். கீழே லிங்க் வந்து கொடுக்குறேன், நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். கார்ட்லேயும் வந்து கொடுக்குறேன். இதில் வந்து கம்ப்ளீட்டாக ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் சேர்க்குறேன், எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்கறது கிடையாது. செக்கில் ஆட்டினா தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டிலே வந்து காய்ச்சற எண்ணெய் தான் அது. ஸோ உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நீங்கள் வந்து ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, சின்ன வெங்காயம், அப்புறம் வெந்தயம், கருஞ்சீரகம், இந்த மாதிரி நிறைய ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். வெட்டிவேறு, பூழாங்கிழங்கு, இந்த மாதிரி நிறையா வந்து சேர்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப லாஸ் ஆகுது, ஹேர் ஃபால் ஆகுது, நான் வந்து இன்னும் புது பேபி ஹேர்லாம் வந்து நல்லா க்ரோத் ஆகணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா இந்த ஆயிலை வந்து நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணியில் வந்து ட்ரை பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஈரப்பதம் வந்து இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கருவேப்பிலை எல்லாத்தையுமே நம்ம வந்து காம்புலேருந்து கிள்ளி நம்ம வந்து ஒரு பிளேட்டில் தனியாக வந்து போட்டு வச்சிடலாம். இது வந்து நான் எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு அழுகி போயிடுது, எனக்கு 1 வாரத்துக்கு மேலே கருவேப்பிலை தாங்கவே மாட்டேங்குது, இல்லை நம்ம எந்த சாப்பாட்டில் போட்டாலும் குழந்தைங்க பெரியவங்க கருவேப்பிலை வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க, சாப்பிட மாட்றாங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படின்னா இந்த மெத்தடை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலையை வந்து ஃபுல்லாக காம்பெல்லாம் நீக்கிட்டு நம்ம வந்து பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போது ஒரு அகலமான வடைச்சட்டி எடுத்துக்கோங்க. இந்த வடைச்சட்டி வந்து நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்ம கீழி வச்சுருக்கிற கருவேப்பிலை எல்லாமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும். மிக்ஸ் பண்ணும்போது கருகாமல் நமக்கு வந்து ஒரு ரோஸ்ட் ஆகி வரும், அந்த மாதிரி ஸ்டேட் ஆகும்போது நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷத்தில் கருவேப்பிலையோட கலர் எல்லாம் வந்து மாறி இந்த மாதிரி க்ரஷ் ஆகிற கன்சிஸ்டன்சியில் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நொறுங்கணும், கருவேப்பிலை எல்லாமே நொறுங்குற மாதிரி டைப்பில் இருக்கும்போது நம்ம வந்து ஆற வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கருவேப்பிலை ஸ்டோர் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நீங்கள் வந்து எல்லா டிஷ்ஷஸ்க்கும் நீங்கள் போடும்போது சமையலுக்கு போடும்போது அப்படியே எடுத்து அதை பொடி பண்ணி போட்டுடலாம். இல்லாட்டினா சுட சுட சாதம் வடிச்சுட்டு அதில் வந்து இந்த கருவேப்பிலையை போட்டுட்டு லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நீங்கள் வந்து பிணைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டில் இந்த மாதிரி பவுடராக நீங்கள் போடும்போது யாருமே வந்து அதை ஒதுக்கி வைக்க மாட்டாங்க, கருவேப்பிலையும் வந்து வேஸ்ட் ஆகாது. இதை வந்து நீங்கள் வெளியிலேயே வச்சு ஒரு 1 இயர் வரைக்கும் கூட நீங்கள் சேஃபாக வச்சுக்கலாம், கெட்டு போகாது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒரு 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து நான் எடுத்துட்டேன். மீனில் வந்து மசாலா நல்லா ஊறி சூப்பராக மேரினேட் ஆகி வந்திருக்கு. இப்போ இதை வந்து ஒரு தோசை தவாவில் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். ஈக்குவலாக வந்து 2 சைடுமே 2-2 நிமிஷம் வந்து குக் ஆனாலே போதும். இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கருவேப்பிலை போட்டு மசாலா கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சிம்பிள் ஆஃப்டர்நூன் ரொட்டீன் வந்து இப்படி தான் இன்னைக்கு போச்சு. சிம்பிளாக ரசம் அண்ட் ஃபிஷ் ஃப்ரை வச்சு மதியானம் சாப்பிட்டாச்சு. அண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரீ ப்ரிப்பிங் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, அதே மாதிரி அதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.